அமைச்சர் பொன்முடியிடம் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று விடிய விடிய விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று மீண்டும் இரண்டாவது முறையாக அமைச்சர் பொன்முடியும் அவரது மகன் கௌதம சிகாமணியும் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கின்றனர். தற்போது ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடந்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், விவரங்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோர் தற்பொழுது சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தற்பொழுது அவர்களிடம் கடந்த 1.5 மணி நேரமாக விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. இவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டு என்பது அமைச்சர் பொன்முடி 2006 முதல் 2011 வரை உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது விழுப்புரம் மாவட்டத்தில் விதிகளை மீறி செம்மண் போரைகளை ஒதுக்கீடு செய்ததும் அதே போல 28 கோடி ரூபாய் செம்மண் அல்ல இதில் அரசுக்கு இழப்பீடு செய்த அந்த குற்றச்சாட்டும் அதே போல கௌதம் சிகாமணி மீது வெளிநாட்டு பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு தொடர்பாகவும் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. பல்வேறு ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 1.5 மணி நேரமாக இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். அமைச்சர் பொன்முடியுடன் ஏற்கனவே அவரது வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர் ஆகியோர் உடன் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தற்போது விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. இன்னும் விசாரணை எவ்வளவு மணி நேரம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இது நிச்சயமாக நேற்றைய தினம் பொறுத்தவரை காலை 7 மணி முதல் கிட்டத்தட்ட 13 மணி அதிகாலை வரை நேற்று அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகனிடம் விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். தற்பொழுது 4 மணிக்கு இன்று அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அளித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது ஆஜராக இருக்கின்றனர். விசாரணை என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய நிலையில் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் இது இரவு வரை இந்த விசாரணை நீடிக்கலாம் என்பது தற்பொழுது முதற்கட்ட தகவலாக இருக்கின்றது. அல்லது நேற்று போலவே அதிகாலை வரையிலும் இந்த விசாரணை நீடிப்பதற்கான அந்த சூழல் இருக்கின்றது. திமுக இந்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி சட்ட ரீதியாக எதிர்கொள்வார் என்று தெரிவித்திருக்கிறது. தற்போது சட்ட ரீதியாக இதை அணுகுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே அமைச்சர் பொன்முடி நேற்றைய தினத்தை பொறுத்தவரை அவர் வீட்டில் வைத்து அவரை விசாரணை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணையை நடத்தி அவரை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பினர். இன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி இங்கு அலுவலகத்திற்கு வருகின்ற போதே வழக்கறிஞர்கள் 2 பேருடன் தான் அவர் இங்கே வந்திருக்கின்றார். எனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சட்ட ரீதியான அந்த விஷயங்களுக்கு உதவுவதற்காக தான் தற்பொழுது அமைச்சர் வழக்கறிஞர்கள் உடன் இருக்கின்றார்கள். எனவே அந்த விசாரணையின் போக்கின் பொறுத்து வழக்கறிஞர்கள் ஆலோசனையை பெற்று இந்த விவகாரத்தில் பொன்முடி நகர்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார். 70 வயதை தாண்டிய ஒரு நபரை தொடர்ச்சியாக இரவில் வைத்து விசாரணை நடத்துவது என்பது மனித உரிமை மீறல் அப்படின்னு திமுக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இந்நிலையில தொடர்ச்சியாக அவர் துன்புறுத்தப்படுகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில அது சார்பாக நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகிறது. நிச்சயமாக இது வழக்கு நீதிமன்றத்திற்கு அடுத்த கட்டமாக செல்லுகின்ற பொழுது இந்த வாதங்களை நிச்சயமாக திமுக அல்லது பொன்முடி தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் முன்வைப்பார்கள். ஆனால் தற்போதைய நிலையில் அமலாக்கத்துறையை பொறுத்தவரையில் அவர்கள் விரிவான அந்த விசாரணையை நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இதனை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் கால நேரம் எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதால் அந்த விசாரணை என்பது ஒரு நீண்ட நெடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினமும் இரவு வரை விசாரணை நடைபெறலாம். எனவே நீதிமன்றத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக திமுக மற்றும் பொன்முடி தரப்பில் அந்த அதிகாலை வரை நீண்ட நேரம் விசாரணை நடத்திய தொடர்பான அந்த வாதங்களை முன்வைப்பார்கள். எனவே இது நீதிமன்றத்தில் நகர்வுகளை அவர்கள் எடுத்து வைப்பார்கள். நிச்சயமாக இதே போன்ற ஒரு சோதனைக்கு பிறகு அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தொடர்ச்சியாக சோதனை அதனைத் தொடர்ந்து விசாரணை என்பது பொன்முடி கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறது. அது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது தகவல்கள் வெளியாகியிருக்கிறதாகிறது? தற்போது வரை இந்த நேற்றைய தினம் நடைபெற்ற விசாரணை மற்றும் இன்று 2ஆம் நாளாக இந்த சம்மன் அனுப்பி தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இவர்கள் ஆவணங்களின் அடிப்படையில் இந்த ஏற்கனவே பொன்முடி தன்னுடைய தேர்தல் அந்த அபிடவிட்டில் கூட இந்த வழக்கு நிலுவையில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே போல கௌதம சிகாமணியும் இந்த வழக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கின்ற வெளிநாட்டு பணப்பரிமாற்ற அந்த வழக்கையும். எனவே இது ஏற்கனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை என்பதால் இந்த வழக்கினுடைய போக்கின் தன்மையை பொறுத்து அவர்கள் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு வழங்குகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த கைது நடவடிக்கை என்பது அமையலாம். தற்போது சாஸ்திரி பவன் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது பிரதான ஒரு சாலை, அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? திமுக தொண்டர்கள் அதிக அளவில் குவிய தொடங்கியிருக்கிறார்களா? அமைச்சர் பொன்முடி இங்கு சாஸ்திரி பவன் வருகின்ற பொழுது ஏராளமான திமுக தொண்டர்களும் உடன் வந்திருந்தார்கள். இங்கு பொறுத்தவரை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். வந்திருந்த தொண்டர்களும் மெல்ல களைய தொடங்கிவிட்டனர். தற்போது நிலை சில ஆதரவாளர்கள் இங்கு இருக்கின்றனர். அதே சமயத்தில் போலீசாரும் இங்கு சாஸ்திரி பவனை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த விசாரணை என்பது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
குறிப்பாக நேற்றைய சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் அதேபோல வெளிநாட்டு கரன்சி உள்ளிட்டவையும் கூட பறிமுதல் செய்யப்பட்டதாக சில தகவல்கள் வெளிவந்தன. அது தொடர்பான கேள்விகளை அமலாக்கத்துறை முன்வைக்க திட்டமிட்டிருக்கும் இந்நிலையில் ஏற்கனவே கௌதம சிகாமணியினுடைய தொடர்புடைய வழக்குகள் சார்பாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக பொன்முடிக்கு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக. நிச்சயமாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நேற்றை நடைபெற்ற விசாரணையின் போது அந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அல்லது பணம் அந்த சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டு பவுண்டுகள் அது தொடர்பான எந்த விதமான அறிக்கையும் வரவில்லை, ஒரு தகவலாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக அவ்வாறு அந்த பணமோ அல்லது டாலர்களோ பவுண்டுகள் அந்த போன்ற கைப்பற்றப்பட்டிருந்தால் அது தொடர்பான அந்த வந்த விதம் சட்டப்படியாக வந்ததா என்பது குறித்து நிச்சயமாக அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரணை நடத்தும். அதற்கான உரிய ஆவணங்களை பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணி ஆகியோர் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிக்க தவறினால் இவர்களுக்கு நிச்சயமாக இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு அதாவது பணம் அல்லது பொருள் அது சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே இந்த விசாரணை என்பது தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விசாரணையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள் என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அமைச்சர் பொன்முடிக்கு சட்ட ரீதியிலான உதவிகளை வழங்குவதற்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கு அங்கு வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களா, அவர்களிடம் பேச முடிந்ததா, என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது? இன்றைய தினத்தை பொறுத்தவரை பொன்முடி ஏற்கனவே அவர் பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே உடன் மருத்துவர் மற்றும் சட்ட ரீதியான அந்த ஆலோசனைகளை உடனடியாக விசாரணையின் போது பெறுவதற்காக வழக்கறிஞர்கள் விழுப்புரம் வழக்கறிஞர் ராஜா மற்றும் திமுக வழக்கறிஞரை சேர்ந்த சரவணன் ஆகியோர் உடன் வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த அமலாக்கத்துறை பல்வேறு ஆவணங்கள் அடிப்படையில் இந்த விசாரணையை மேற்கொள்கின்ற பொழுது கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது அதற்கான ஆலோசனைகளை உடனடியாக பெற்று உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் உரிய விளக்கங்களை அளிப்பதற்கு ஏற்ற வகையில் தான் தற்போது பொன்முடி தயாராக வந்திருக்கின்றார். எனவே விசாரணையின் போது நிச்சயமாக திமுக ஏற்கனவே முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்த அடிப்படையில் அந்த சட்ட ரீதியான அந்த உதவிகளை வழங்குவதற்கு தற்பொழுது வழக்கறிஞர்களும் உடன் இருக்கின்றனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை என்பது நீடித்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்டோம். அமைச்சர் பொன்முடியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். நேற்று அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய இடம், அதேபோல விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வீடு, கல்லூரி உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வந்தார்கள். இந்நிலையில் நேற்று மாலை அவர் விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனில் இயங்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். ஒருபுறத்தில் இங்கு அமைச்சரிடமும் மற்றொரு புறத்தில் கௌதம சிகாமணியிடம் தனித்தனியாக விசாரணை என்பது நடைபெற்றது. நள்ளிரவு வரை விடிய விடிய விசாரணை நடைபெற்ற நிலையில் மீண்டும் இரண்டாவது நாளாக சோதனைக்கு இன்று ஆஜராக வேண்டும் என்று அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். ஒரு